இன்றைக்கு சமையல் அறையை பத்தி பார்ப்போங்க. இன்றைக்கு சமையல் அறை அமைக்கிற பொழுது இந்த மாடர்ன் அப்பார்ட்மெண்ட்ஸ்ல புதுசாக இந்த டிசைனர் பங்களாஸ், டிசைனர் வீடுகள் கட்டுகிற பொழுது சமீபத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல பார்த்தீங்க, தென்மேற்கு பகுதியில் வந்து அவங்க சமையலறை வைத்திருக்கிறாங்க. அது மிக மிக தவறுங்க. நீங்க வந்து சமையலறை எக்காரணத்தை முன்னிட்டு வந்து தென்மேற்கு பகுதி என்று சொல்லப்படுகிற சவுத் வெஸ்ட் கார்னர்ல வரவே கூடாதுங்க. இது மாதிரி நீங்க சவுத் வெஸ்ட் கார்னர்ல உங்களுடைய சமையலறை இருந்தால் அதுல வந்து மிகப்பெரிய அளவுல குடும்ப தலைவருக்கு தீராத வியாதிகளையும் மனக்குழப்பங்களையும் கொடுக்குங்க. மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, அந்த வீட்டோட குடும்ப தலைவரை அது பெரிய அளவுல பாதிக்கும். அதனால நீங்க சமையலறை அமைக்கின்ற பொழுது எந்த திசை பார்த்த மனையா இருக்கட்டும் வைங்க, கிழக்கு பார்த்த திசை மனையா இருக்கட்டும், மேற்கு பார்த்த திசையா இருக்கட்டும், கிழக்கு பார்த்த திசையா இருக்கட்டும், வடக்கு பார்த்த திசையா இருக்கட்டும், நீங்க தென்கிழக்கு என்று சொல்லப்படுகிற அக்னி மூலை என்று சொல்லப்படுகிற சவுத் ஈஸ்ட் கார்னர்ல நீங்க வச்சுட்டா ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. இதுவே சவுத் பார்த்த மனைக்கு, அதாவது தெற்கு பார்த்த மனைக்கு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் நுழைஞ்ச உடனே சமையல் எண்ணெய் வந்ததுன்னா அது அவ்வளவு எலிவேஷனுக்கோ மற்றதுக்கோ சரி வராது. அந்த மாதிரி நேரத்தில் தவிர்க்க முடியாத காரணத்தில் நீங்கள் வந்து வடமேற்கு பகுதியில் வைத்துக்கலாமே ஒழிய, சமையலறைக்கு சிறந்த இடம் வந்து அக்னி மூலை என்று சொல்லப்படுகிற தென்கிழக்கு மூலை. நீங்கள் அதை மாற்றவே மாற்றாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து எப்போது நீங்கள் சமைத்தாலும் நீங்கள் வந்து கிழக்கு நோக்கி தான் சமைக்கணுங்க. எங்கள் வீடு வந்து வடமேற்கில் சமையலறையை போட்டாங்க, ஆனால் வடக்கு பார்த்து சமைச்சிட்டு இருக்கிறேன், தெற்கு பார்த்து சமைச்சிட்டு இருக்கிறேன், மேற்க பார்த்து சமைச்சிட்டு இருக்கிறேன்றதெல்லாம் சரி வராதுங்க. சமையல் என்றால் நீங்கள் கிழக்கு பார்த்து கிழக்கு முகமாக இருந்து சமைக்க வேண்டும். அக்னி மூலையில் இருந்து உங்கள் சமையல் அறை தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. எக்காரணத்தை முன்னிட்டோம் தவிர்க்க முடியலன்னா கூட தென்மேற்கு பகுதியில் சமையல் அறை கண்டிப்பாக வரக்கூடாது. அதனால் நன்மை சிறிதளவு கூட இல்லைங்க. அதனால் உங்கள் வீட்டின் சமையல் அறை எப்பொழுதும் அக்னியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இதில் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே இருந்த பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் மூலயமா எங்களுடைய வீடியோக்கள் அப்டேட்ஸ்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.